விவசாய மசோதாக்களை மக்கள் அதாவது விவசாய எதிர்ப்பு மசோதாக்களை ஆதரித்து அதிமுக என்பது தமிழ்நாடு விவசாயிகளுக்கு துரோகம் அளித்திருக்கிறது நான் விவசாயிகளின் நண்பன் என்று சொன்ன முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எவ்வாறு இப்படிப்பட்ட விவசாய விரோதமான மசோதாவை ஆதரித்தார் என்பதை விளக்க வேண்டியிருக்கிறது விளக்க வேண்டிய பொறுப்பு அவருடையது இது எங்களுடைய தலைமுறையினுடைய எதிர்காலத்தை முற்றிலுமாக அழித்து விடும் என்று விவசாயிகள் வடநாட்டிலே போராடி கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டிலே காவிரி சமவெளியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கிறோம் என்று சொன்ன இந்த எடப்பாடி அவர்களுடைய அரசு விவசாயிகளுக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை ஏன் இழைத்திருக்கிறது என்ற கேள்வி நாம் அனைவரும் எழுப்பியாக வேண்டும் என்றால் இந்த சட்டங்கள் எல்லாம் இந்திய விடுதலைக்கு பிறகு விவசாயிகளை பாதுகாப்பதற்காகவும் ஏழை எளிய மக்களை பாதுகாக்க பாதுகாப்பதற்காகவும் பஞ்சத்தை தவிர்ப்பதற்காகவும் வரப்பட்ட சட்டங்கள் இது படி பார்த்தீங்கன்னா இப்போ கொள்முதல் என்பதில் அரசாங்கத்துக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை குறைந்தபட்ச விலை விவசாயிகள் கொடுக்க வேண்டும் என்பதில் அரசாங்கத்துக்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது எவ்வளவு தூரம் நீங்கள் சேமித்து வைக்கணுங்கிறதுக்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது எவ்வளவு விலைக்கு விற்கணுங்கிறதுல எந்த கட்டுப்பாடும் கிடையாது இதனால் முதல் முதலாக அழிய போவது ரேஷன் கடை அழிய போகுது அதான் நியாய விலை கடை அது அழியப் போகிறது விவசாயிகள் அவங்க உற்பத்தி பண்ண பொருளை கொண்டு போய் எங்கே விற்கணும்னு தெரியாமல் நிற்க போகிறாங்க அவர் எந்த தனியார் கம்பெனி எந்த கார்பரேட் கம்பெனிக்காரன் அவங்ககிட்ட அடித்து பிடுங்க முடியுமோ அந்த விலைக்கு வாங்கக்கூடிய நிலை இப்பொழுது உருவாகி இருக்கிறது ஆகவே இந்த மசோதா என்பது முற்றிலுமாக விவசாயிகள் மட்டுமல்ல ஏழை எளிய மக்கள் நம் அனைவருக்கும் எதிரானது ஆகவே நாங்கள் என்ன கேட்டுக்கொள்கிறோம் என்றால் இந்த நம்மளுடைய உணவு பாதுகாப்பில் மோடி அரசு கைவித்திருக்கிறது அதிமுக அரசு அதை ஆதரித்திருக்கிறது நம்ம சோத்தில் கை வைத்திருக்கக்கூடிய ஒரு மசோதாவை ஒரு சட்டத்தை நாம் ஏன் ஆதரிக்க வேண்டும் இவ்வளவு காலம் வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் பேசுனாங்க ஒரே நாடு ஒரே வரின்னு பேசுனாங்க மாநிலங்களுக்கு வரியெல்லாம் கொடுக்கறதுக்கு வழி பண்ணாங்க ஒரே நாடு ஒரே கல்வினாங்க ஒரே நாடு ஒரே தேர்வுன்னாங்க ஒரே நாடு ஒரே வேலை வாய்ப்பு தேர்வுன்னு பேசினாங்க ஒரே நாடு ஒரே சுகாதாரம் என்றெல்லாம் பேசுனாங்க இப்பொழுது யாருக்கும் உணவில்லாமல் உணவில கை வைத்திருக்கிறார்கள் இந்த அரசு இப்பொழுதாவது நாம் வெளித்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் இதிலும் கூட மாநில உரிமை என்பது முற்றிலுமாக பறிக்கப்படுகிறது எங்களுடைய கேள்வி என்னன்னா இவ்வளவு தூரம் விவசாய விரோத மசோதாவை அவசர அவசரமாக ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஜனநாயக விரோதமாக மேலவையினுடைய சட்ட விதிகளுக்கு மீறி நிறைவேற்ற வேண்டிய அவசியம் என்ன இதை குறித்து நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் கேட்டோம் ரெண்டாயிரத்தி பதினாறில் டபுள்யூடிவோல் இந்த உணவு பாதுகாப்பை முற்றிலும் தனியாருக்கு தாரை வார்ப்பதை பற்றி உலக வர்த்தக கழகத்தில் இந்திய அரசு கையெழுத்து போட்டிருக்குது மோடி அரசு முதன் முதலாக ஆட்சிக்கு உடனே செய்த முதல் கையெழுத்து அதுதான் முதல் கையெழுத்த அதுதான் ரெண்டாயிரத்தி பதினாலில் இந்த வேலையை செஞ்சாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு ஆகஸ்ட் அஞ்சாம் தேதி பாராளுமன்றத்தில் இது போன்ற உணவு பாதுகாப்புக்கு எதிராக நாங்கள் முடிவெடுக்க மாட்டோம் சொல்லி நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொன்னாங்க ஆனால் இருந்து மூணாவது மாதத்தில் முற்றிலுமாக தலைகீழாக மாறி இதை ஏற்றுக்கொண்டார்கள் ரெண்டாயிரத்து பதினைந்தில் நிறைவேறியது ரெண்டாயிரத்தி பதினாறில் நாங்கள் இதை அப்பொழுதே எச்சரித்தோம் ரேஷன் கடையை மூட போறாங்க ரொம்ப எளிமையாக சொன்னோம் அன்னைக்கு விவசாயிகள்கிட்ட கொள்முதல் செய்ய மாட்டாங்க விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச விலை நிர்ணயம் கிடைக்காது அவர்கள் சேமித்து வைப்பதற்கான எந்த வசதியும் கிடையாது விநியோகம் செய்யக்கூடிய விலையும் நிறுத்தப் போகிறாங்க அன்னைக்கே நாங்கள் எச்சரித்தோம் ரெண்டாயிரத்தி பதினாறில் எச்சரித்தோம் பெரிய கட்சிகள் இது குறித்து எந்த அக்கறையும் கொள்ளவில்லை இன்றைக்கு மசோதா நிறைவேறி நிற்கிறது இன்றைக்கு மசோதா நிறைவேறி நிற்கிறது இப்பொழுதும் கூட கட்சி பிரச்சனையாக பார்க்காமல் மக்கள் பிரச்சனையாக பார்த்து அனைவரும் ஒன்றாக வந்து நிற்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் வைக்க விரும்புகிறோம் இதில் அனைவரும் பாதிக்கப்பட போகிறோம் என்கின்ற காரணத்தினால் மாநில உரிமை பறிக்கப்படுகிறது என்ற காரணத்தினால் இதற்கு எதிரான ஒரு குரல் வலுவாக வர வேண்டும் கட்சி ஜாதி மத எல்லை கடந்து தமிழர்கள் ஒன்றாக திரள வேண்டும் என்று நாங்கள் வேண்டி கேட்டுக்கொள்கின்றோம் இந்த அதே போல தமிழ்நாட்டில் கொண்டு வரப்பட்ட அவசர சட்டமும் உடனடியாக நீக்கப்பட வேண்டும் எடப்பாடி அரசு கொண்டு வந்த இந்த அவசர சட்டத்திற்கான காரணத்தை அவர்கள் பேசல இதுவரைக்கும் வரைக்கும் அதையும் பேசணும்னு நாங்கள் எதிர்பார்க்கிறோம் நாங்கள் இதெல்லாம் உடனடியாக அப்புறப்படுத்தி நின்னா மட்டும்தான் நம்மால் விவசாயிகளையும் காப்பாற்ற முடியும் ஏழை எளிய மக்களை காப்பாற்ற முடியும் இந்த ரேஷன் கடை போன்றவற்றை கொள்முதல் போன்றவற்றை மண்டியை சந்தையை இவை அனைத்தையும் பாதுகாக்க முடியும் ஆனால் இதுக்கப்புறம் நீங்க கோயம்பேடு மார்க்கெட் மாதிரி ஒட்டஞ்சத்திரம் மார்க்கெட்டு அல்லது மேட்டுப்பாளையம் மார்க்கெட்டு மதுரை எல்லாம் இந்த மார்க்கெட் இருக்க போறது இல்லை அதெல்லாம் நேரா ரிலையன்ஸ் அம்பானி அவர் என்ன சொல்றாரோ வால்மார்ட் கம்பெனி என்ன சொல்லுதோ அங்க நேராக போய் அவங்க கட்டுற இடத்துக்கு போய் கொள்முதல் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க இப்ப தனியார் வந்து சந்தை கட்ட போறாங்க தனியார் வந்து மண்டி கட்ட போறாங்க அதுல தான் போய் நிலைமை வருது இது மறுபடியும் டிஜிட்டல் பரிவர்த்தனை கொண்டு கொண்டு வந்திருக்கிறாங்க அப்ப அதன் மூலமாகவும் விக்கிறதுக்கான வழி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இது மிக மிக ஆபத்தான ஒன்று இதை உடனடியாக தடுத்து நடத்தும் இவ்வளவு காலம் வேற இதெல்லாம் கை வச்சிங்க இப்ப சோத்துல கை வச்சிருக்கிறாங்க இதற்கு பிறகும் தமிழர்கள் அமைதி காப்பது நல்லதுக்கு நல்லதுக்கே அல்லது இது அமெரிக்காவில் அமெரிக்காரன் கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக மோடியர் மோடி அமெரிக்காவின் இணைத்து நோன்று சொல்ல விரும்புகிறோம் வெளிநாட்டிலிருந்து இருந்து உணவு தானியங்கள் இறக்குமதி செய்வதற்கான சந்தையை பாதுகாப்பதற்கு உள்நாட்டுல வந்து அரிசி விலை என்ன விலை இருக்கோ அதுக்கு சமமான அளவோ அதற்கு உயர்ந்த அளவிலோ தான் இருந்து இறக்குமதி செய்ய முடியுங்கிற கட்டுப்பாடுகள்லாம் இருந்தது அந்த கஸ்டம் டியூட்டியை அந்த சுங்க வரியை முதல் முதலில் உலக அளவில் தளர்த்திய நாடு இந்தியா தான் அதை மோடி அரசு தான் செய்தது இப்ப வெளியிருந்து எவ்வளோ வேணாலும் கொள்முதல் கொண்டு வந்து இறக்க முடியும் நெல்லையோ கோதுமையோ இருந்து இருந்தவனால் கொண்டு வந்து நீங்க இறக்குமதி பண்ண முடியும் உள்நாட்டு சந்தையில் விவசாயிகளுக்கு எந்த விலையும் கிடைக்காது அடிமாட்டு விலை கிடைக்கும் இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த நெல்லின் விலையில நாலுல ஒரு பங்கு விலைக்கு இருந்து இறக்குமதி செஞ்சாங்கனால் இங்கே இருக்கக்கூடிய விவசாயி நிலை என்ன அரசும் கொள்முதல் பண்ணாது அரசாங்கம் விலை நிர்ணயம் பண்ணாது கார்பரேட் கம்பெனி எவ்வளவான பதுக்கி வைக்கலாங்கிற நிலைமை வந்ததனால் இது முற்றிலுமாக விவசாயத்தை அழித்துவிடும்